இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் 129வது பிறந்த தினத்தை கொண்டாடும் இன்று அவரை உலகிற்கு அளித்த புதுக்கோட்டையில் மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருமைகளும் அழியாமல் காக்கப்பட வேண்டிய ஒன்று. புதுக்கோட்டை தனி சமஸ்தானமாக திகழ்ந்த காலத்தில் 1886 இதே நாள் கல்வியாளரான நாராயணசாமிக்கும் சந்தம்மாளுக்கும் மகளாக பிறந்தார் முத்துலட்சுமி. ஆனால் பிறந்தது முதலே வயிற்றுப்போக்கு, இருமல், மலேரியா போன்றவற்றால் தாக்கப்பட்டு ஆரோக்கியமாக வளர முடியாத நிலை ஏற்பட்ட போதிலும் உடல்நிலையை பற்றி சற்றும் கவலைப்படாமல் படிப்பை தொடர்ந்தார் முத்துலட்சுமி. இடைநிலை தேர்வில் தமிழகத்தில் தேர்ச்சி பெற்ற 13 முத்துலட்சுமியும் ஒருவர். புதுக்கோட்டை மகாராஜா மார்த்தாண்ட வைரவ தொண்டைமான் முத்துலட்சுமியை ஆண்கள் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆணை பிறப்பித்தார். ஆண்கள் கல்லூரியில் சேர்ந்த ஒரே பெண் என்பதால் திரைமறைவில் அமர்ந்து உயர்கல்வி பயின்றார். பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஆசியாவின் முதல் பெண்ணாக மருத்துவக் கல்வி பயின்று 1912 மருத்துவ பட்டம் பெற்றார். 1930 துவங்கப்பட்ட அவ்வையிலமாகட்டும், 1954 மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவமனையாகட்டும், இன்றைய மட்டிலே ஆசியாவிலே மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக அது புகழ்பெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாது, இனி எத்தனை சந்ததியர்கள் வந்தாலும் ஒரு அருமையானதொரு ஏச்சத்தினை அவர்கள் வெட்டிச் சென்றிருக்கின்றனர். புதுக்கோட்டையில் முத்துலட்சுமி ரெட்டியின் பெயரில்தான் தற்போதைய அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது. எனினும் அடுத்த தலைமுறையினரும் அவரின் சிறப்பை அறிய புதுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். புதுக்கோட்டையிலே அவர்கள் பிறந்த மண், அந்த மண்ணிலே அவர்களுக்கு நினைவு, அவருடைய நினைவு சின்ன நினைவாக போற்றும் வகையில் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் ஏற்படுத்தினால் வருங்கால சந்ததிகள் ஒரு பெண் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, அவர்கள் எவ்வாறு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு என்பதை உணர முடியும். பெண்கள் வீடுகளை விட்டே வெளிவர அனுமதியில்லாத காலகட்டத்தில் சிறப்பாக படிப்பை முடித்து அரசியலிலும் நுழைந்து சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பொறுப்பேற்ற உலகின் முதல் பெண்மணியாக விளங்கினார் டாக்டர் முத்துலட்சுமி. தன் முன்னேற்றத்தோடு நிற்காமல் மற்ற பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைத்த முத்துலட்சுமி தேவதாசி ஒழிப்பு முறை, குழந்தை திருமண தடுப்பு போன்ற பல சமூக சேவைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்டத்திலும் நாட்டின் மக்களின் நலனிலும் அக்கறை கொண்டு செயல்பட்ட சிறந்த தலைவராக விளங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அவரின் பிறந்த தினம் இன்று புதுக்கோட்டை மட்டுமில்லாது உலகம் முழுவதும் பல இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தினத்தில் அவரின் நினைவாக புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைந்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரின் சேவையையும் அவரின் தியாகத்தையும் போற்று விதமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைத்திட தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக சிவசக்தி வேல்.